ஹாய் காய்ஸ், வெல்கம் டு முஸ்லீம்ஸ் ஃபுட் ரெசிபீஸ். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது உருளைக்கிழங்கு ஆட்டுக்கறி குருமா. அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க, அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். இங்கே நான் மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்க போகிறேன். இன்னும் ரெண்டு வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமேட்டு அதே சைஸில் மூணு தக்காளி எடுத்து அதை நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ரெண்டு தேங்காய் பத்தை எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சோண்டு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி வேணுனா முந்திரியும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய். இங்கே நான் ஒரு பேனில் வெங்காயம் வறுத்து எடுக்கிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு வெங்காயம் வந்து இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் நம்ம வறுத்துட்டு எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எது வரைக்கும் வறுக்கணும் அப்படின்ட்டு. வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை அப்படியே நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். மாற்றிட்டு வெங்காயம் வந்து ஆற வச்சுருக்கேன். இங்கே நான் குக்கரில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம எப்போவுமே நான்வெஜ் செய்கிறப்போ கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இதில் சேர்க்க போகிறது ரெண்டு துண்டு பட்டை, நாலஞ்சு லவங்கம், ரெண்டு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை. சேர்த்த பிறகு இப்போ நான் இதில் சேர்க்க போகிறது வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸில் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போ இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதங்கிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிட்ட பிறகு இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். சேர்த்துட்டு 30-40 seconds வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதங்கிக்க போகிறேன். ஏன்னா அந்த பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிக்கலாம். இப்போ நான் இதில் மட்டன் சேர்க்குறேன். மட்டன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம மட்டனை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் இதில் சேர்க்க போகிறது தக்காளி பேஸ்ட்டு. மூணு தக்காளி எடுத்து ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் சேர்த்துடுறேன். சேர்த்த பிறகு இதையும் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இப்போ நான் இதில் மசாலா எல்லாம் சேர்த்துக்கிறேன். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தூள், ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 minutes அப்படியே விட்டுட்டேன் நான். இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 minutes தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். இந்த டைமில் நான் இங்கே பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்க போகிறேன். நம்ம வறுத்து வச்சுருந்த வெங்காயம் வந்து இந்த மிக்சர் ஜாரில் போட்டுக்கிறேன். போட்ட பிறகு தேங்காய் பத்தை ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுறேன். சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சோண்டு வேர்க்கடலை சேர்த்துட்டு நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு புதினா இலை, அதையும் சேர்த்துடுறேன். நல்லா அரைச்சு பேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். நல்லா அரைச்சாச்சு. இங்கே 5-7 minutes ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எண்ணெய் மேலே வந்துட்டுருக்கு. கொஞ்சம் லேசாக கலந்து விட்டுட்டு நான் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை போடுறேன். தட்டு போட்டு மூடி ஒரு லோ ஃப்ளேம்லேயே 10 minutes அப்படியே நான் விட்டுற போகிறேன். நடுவில் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஏன்னா கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால்
இங்கே பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எண்ணெய் வந்து நல்லா மேலே வந்துட்டுருக்கு. இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு நான் இங்கே தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும் குருமா அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் கம்மியாகவே சேர்க்குறேன் தண்ணி. அதனால் இப்போ நான் இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு. உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. எனக்கு இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு, அதனால நான் இங்கே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை போட்டு கலந்து விட்டுடுறேன். கலந்து விட்டாச்சு. இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடி 2 விசில் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். இங்கே நான் 3 விசில் விட்டுருக்கேன். ப்ரெஷர் எல்லாம் போன பிறகு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே இவ்வளோ நல்லாயிருக்கு. எண்ணெய் எல்லாம் மேலே வந்துட்டு நம்மளோட குருமா இப்போ ரெடி ஆயிடுச்சு. கறி வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணுறேன். வெந்துட்டுருக்கு, கரெக்டாக வெந்துட்டுருக்கு. இப்போ நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். உருளைக்கிழங்கு மட்டன் குருமா ரெடி பண்ணியாச்சு. நெய் சோறு கூட இந்த குருமா போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம நெய் சோறு கூட தான் சாப்பிட போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த குருமா. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை காய்ஸ்.